இதாக நம்ம பிடிச்சிருக்கிற மீன், நம்ம மீன் எவ்வளோ மீன் கிடக்குன்னு பாருங்கள். இந்த மீன் குறைஞ்சி இருக்குது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அப்படி பல பழம் இருக்குங்க. செம்ம நம்ம இடத்துல மட்டும் தான் நம்ம நெத்திலி போட்டோம், வேறு இடத்துல போட்டால் சண்டை தான் வரும். என்ன பண்ணுவாங்க, வீட்டிலேருந்து எல்லாருமே காய போடுறது. எங்கள் அம்மாட்ட எவ்வளவோ படித்து படித்து சொன்னாலும் கேட்கவே கேட்காது. நம்ம கருவாடு காயப்பட்டோம்ல, கருவாடு காயப்பட்டதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்துருமாங்க. காயப்பட்டிருந்தா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு வணக்கம். நான் தூத்துக்குடி மீனான் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி மீன் பிடிச்சிருந்தோம்ல, அதை விட பல மடங்கு வந்து அதிகமாக மீன் பிடிச்சிருக்கோம். இந்த மீன்லாம் உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோத்துக்குள்ள நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோங்க. இது பிடிச்சிருக்க மீன் ஃபுல்லாகவே நெத்திலி மீன் தான் பிடிச்சிருக்கோம், வேறு எந்த மீனுமே பிடிக்கல. இது நெத்திலனா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன நெத்திலியாக பிடிச்சிருப்போம், கருப்பு நெத்திலி, சின்ன நெத்திலாம் பிடிச்சிருப்போம், அப்படி நெத்திலாம் பிடிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி நெத்திலனு பார்த்திங்கன்னா, எல்லாமே பரு நெத்திலி. அந்த நெத்திலி வந்து நாங்கள் வந்து சப்பன் நெத்திலி சொல்லுவோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து கோவா நெத்திலி, கருப்பு நெத்திலி, இப்படி நெத்திலி எல்லா நெத்திலும் உண்டு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி பிடிச்சிருக்க சப்பட் நெத்திலி, இந்த சப்பட் நெத்திலி கருப்பு நெத்திலியை விட விலை அதிகமாகவே போகுங்க, நல்ல விலைக்கு போகக்கூடியது. அதுவும் மறக்காமல் நான் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன், நாங்கள் இன்றைக்கி வந்து எத்தனை லட்சத்துக்குலாம் மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளோத்துக்குள்ளே இது வந்து செம காஸ்ட்லியாக இருக்கும், நல்ல ரேட் விலைக்கு போகுங்க. இப்படி மீன் பிடிச்சினா எங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும், ப்ளஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னடா மீன் பிடிச்சது லட்சக்கணக்கில் காமிக்கான அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நாங்கள் இப்போ எவ்வளோத்துக்குள்ள பிடிக்கும், எவ்வளோத்துக்குள் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது காமிக்கிறது தாங்க நம்மளுடைய தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனலில். அதனால தான் நான் காமிக்கிறேன். என் புதுப்போட்டில் எவ்வளோ மீன் பிடிக்கிறோங்கிறது தெரியட்டும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம்ல. ஆனால் நாங்கள் இன்றைக்கி மீன் பிடிச்சிருக்கோம்னா ஒரு நாலு நாளாக எங்களுக்கு வந்து மீன் பாடே கிடையாது. நாலு நாளாக போயிட்டு போயிட்டு சும்மா சும்மா வந்தாச்சுங்க. எங்களுக்கு ஒரு நாலு நாளாக ஒரு நாளைக்கு 6000 ரூபா மண்ணெண்ண காசுக்கு போட்டாலுமே நாலு நாளைக்கு அவ்வளோச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 20, 12, 12, 12 ஒரு 24000 ரூபா எங்களுக்கு வந்து மண்ணெண்ண பாக்கிக்கிட்ட கிடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம போன நேரம் இல்லை, இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே நாங்கள் அதிகமாகவே மீன் பிடிச்சாச்சு. நான் என்ன மீன் கிடக்கு, எவ்வளோ மீன் கிடக்கு அப்படிங்கிறத நான் போட்டில் காமிக்கேன். இந்த மீன் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பச்சையாக கொடுக்கலாம்னு பார்த்தோம், பச்சைக்கு வந்து எங்களுக்கு வந்து விலை அதிகமாக போகலை. அதனால் நாங்கள் வந்து காயை தான் போட போகிறோம். காயப்பட்டால் அந்த பச்சைக்கு கொடுக்குறதோ எங்களுக்கு வந்து ட்ரிபிள் மடங்கு கூட போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவு இருக்கும் நான் காமிக்கேன், வாங்க பார்க்கலாம். இந்த மீன் தாங்க நம்ம பிடிச்சிருக்கிற மீன், நம்ம மீன் எவ்வளோ மீன் கிடக்குன்னு பாருங்கள். இந்த மீன் குறைஞ்சி ஒரு 5 டன்னுக்கிட்ட வரும், நாங்கள் பச்சையாகவே கொடுத்தாலே இப்போ 5 டன்னுக்கிட்ட வரும். இந்த நெத்திலி மீன் எல்லாமே எவ்வளோ பருசாக இருக்குது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அப்படி பல பழம் இருக்குங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மீனை நம்ம வந்து பொறிச்சு திங்கலாம், குழம்பும் வைக்கலாம், கருவாடை போட்டு காயை போட்டு நல்லா திங்கலாங்க. நல்ல மீனுங்க, செம்மையாக இருக்குங்க, பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மீன் என் கையில் ஃபுல்லாக அப்படி சொரியாக ஒட்டுது, நான் கையில் அள்ளும்போது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கிட்ட நாங்கள் வந்து மீன் பிடிக்கலையில, அதுக்கப்புறம் இப்போ மீன் பிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்ல மீனெல்லாம் அள்ளி காயப்படுவோம்ல, அப்படி தான். என்ன ஒன்று தெரியுமா, நாங்கள் வந்து மீனை பிடிச்சிட்டு சமைக்கலான்ட்டு வச்சுருந்தோம். சிக்கன் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன், சிக்கன் எல்லாம் வாங்கி வச்சா சமைக்க முடியல, செல் ஃபோன் எல்லாத்தையுமே எடுக்கவே முடியல. ஏன்னா நம்ம தொழிலில் தாங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பார்க்கணும். ஆனால் சமையல் பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். ஆனால் கரையில் வச்சு தான் சமையல் பண்ணுறதா இருக்கும். உங்கள் ஊரில் இந்த நெத்திலிக்கு பேர் வந்து ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நெத்திலிக்கு என்ன பேர் சொல்லுவீங்கிறத மறக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா. நாங்கள் வந்து இது வந்து சப்பட்ட நெத்திலி தான் சொல்லுவோம். வேலையெல்லாம் இன்றைக்கி வந்து பரபரப்பாக நடக்கும். ஏன்னா மற்ற நெத்திலி பிடிச்சிருந்தா நம்மளுக்கு வந்து விலையே தெரிஞ்சிருக்காது, ரொம்ப கம்மியாக போகும். இது நல்ல பருவ நெத்திலியாக இருக்கா, அப்படி பல பழம் இருக்கா, அதனால் நம்மளுக்கு வந்து நல்ல விலை போகும். பிடிச்ச நெத்திலியை வந்து நாங்கள் வந்து காயவாக தான் போட போகிறோம். நாங்கள் காய போட்டு வியாபாரி கையில் கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து நல்ல பைசா. அதனால் இப்போ வந்து மாலை எல்லாத்தையுமே விரிச்சிட்ருக்கோம் பாருங்கள், வலையில் கூட எல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம மீன் அள்ளுறதுக்காக ரொம்ப இலைக்க முடியலை. இப்போ வந்து நெத்திலி காய போடுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும், அது வந்து நாங்கள் வந்து மனசாலேயே பிரித்து வச்சுக்கிருப்போம். இது வந்து நம்ம இடம், நம்ம இடத்துல மட்டும் தான் நம்ம நெத்திலி போட்டோம், வேறு இடத்துல போட்டால் சண்டை தான் வரும். அதனால் வேறு இடத்துல நாங்கள் போடுறது கிடையாதுங்க, நம்ம இடத்துல மட்டும் போட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடமா தூக்கி தூக்கி போய்கிட்டே இருக்குது பாருங்கள். எல்லோருமே நெத்திலி பிடிச்சி காய போட்டுட்ருக்காங்க. போகிறோம் ஃபுல்லாக எல்லாமே சப்பட்டை நெத்திலி. இது வந்து செம விலைக்கு போகும் அப்படின்னு நாங்கள் நம்பிகிட்டு இருக்கோம். காய போட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ போகுன்ற. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு ரேட் வந்து சொல்லிடுறேன் எவ்வளோ போச்சு அப்படிங்கிறத. எல்லோரும் காயப்பட்டுருக்காங்களா, இங்கே எல்லாருமே வீட்டிலேருந்து இன்றைக்கி ஆள் வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து மீன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகம், நம்ம போட்டில் உள்ள ஆளே வந்து மீனெல்லாம் காய போடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம போட்டாளுக்கு எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மீன் கூடையிலேருந்து மீனை வந்து அள்ளிட்டு வர்றது. இங்கே வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலேருந்து எல்லோருமே காய போடுறது.
இந்த இதை விரிச்சு போடுறது இதுதான் ரொம்ப வேலையாக இருக்கும். இந்த குனிஞ்சிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ஒன்று நமக்கு. பல்ல பல்லன் இருக்கா நித்திலி, அதுதான் ஹைலைட்டு. இங்கேருந்து மீன் அள்ளி விடணும். மற்ற மீனாச்சும் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு செவந்துருங்க. இந்த சப்பட்டை நெத்திலி பொறுத்தளவு செவக்கே செவக்காது, நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அப்படியே வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் வந்து ஒரு நூற்றுக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான் அள்ளியிருக்கும். இன்னும் ரொம்ப கூட நம்ம அள்ள ஆரம்பிக்கலை, இன்னும் ஃபுல்லாகவே இருக்குது கொஞ்சம் தூரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாவம் அள்ளி, ஒரு பாவம் கூட ராமம், ஒரு பாவம் அள்ளியிருக்கோன்னு நினைக்கேன். மீன் அவ்வளோதான் அள்ளி விட்டுருக்கோம். இந்த அட்டியோட பகுதி மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இந்த நெத்திலோட சைஸ் நான் காமிச்சுக்கிறேன் என் விரலில் வச்சு. என் பருவரிலிருந்து கரெக்டாக இது முடியாது இருக்கு. நெத்திலியோட சைஸ் முள்ளு சைஸ் தூக்கிக்கிட்டு போகணும். மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆளாக கூட வந்து மாற்றி விட்டுக்கிட்டே இருப்போங்க. இங்கேருந்து அல்ல மறுபடியும் மாத்த தம்பி மாத்த அவங்க அண்ணங்க, அதுக்கப்புறம் அங்கிட்டு தம்பிகள் நிற்காங்களா அவனுங்களும் வாங்கிட்டு போவாங்க. எங்கள் அம்மாட்ட எவ்வளவோ படித்து படித்து சொன்னாலும் கேட்கவே கேட்காது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஏமா எதுவும் பண்ணாதம்மா அப்படின்னு சொன்னாலும் எங்கள் அம்மா எவ்வளோ குனிஞ்சிக்கிட்டு கருவாடை தூக்கி காயப்பட்டுருக்குன்னு பாருங்கள். கருவாடு காயப்படணும், அதுக்கப்புறம் நம்ம கிண்டணும். என்னொன்று இது எல்லாத்துக்கும் கடவுள் எங்களுக்கு துணையாக இருந்தால் தான் முடியும். ஏன்டா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி மேகம் இருட்டிக்கிட்டு வருது. எங்களுக்கு மழை பெஞ்சிச்சுன்னா நாங்கள் பிடிச்ச எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் மழை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் சாமிகிட்ட வேண்டிக்கோங்க. குனிஞ்சு குனிஞ்சு காயப்பட்டுக்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே தான் இருக்கும் கூட. நம்மளுக்கு வந்து இப்போதைக்கில் ஒரு கால்வாசி கூட நம்ம வந்து காயப்படலை, அவ்வளோ நெத்தில் இன்னும் காயப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த வலையும் காணாது. இதுக்கு முன்னாடி நம்ம வலைகளை மாற்றி போட்டோம்ல, அதே மாதிரி இன்றைக்கி உள்ளதில் இந்த வலையும் காணாது. இன்னொரு ரெண்டு வலை இதே மாதிரி ஒரு ரெண்டு வலைக்கு காய போட்டே ஆகணும். நம்ம அவ்வளோ நெத்தில் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக காய போட்டு நம்ம இந்த தண்ணியெலாம் கடல் தண்ணியெலாம் உஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களா, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. உஞ்சாமல் இருந்தால் தான் இந்த மழை பெஞ்சால் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். உஞ்சிட்டுனா நாங்கள் பாட்டில் கூட்டி வச்சுட்டு அடுத்த நாள் மழை எப்போ வெறிக்குதோ அப்போ காய போட்டுக்குருவோம். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடவுளே எனக்கெல்லாம் நெஞ்சு கொஞ்சம் வலிக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா இந்த மேகத்தை பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க. நம்ம கருவாடு காயப்பட்டோம்ல, கருவாடு காயப்பட்டதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்துட்டுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி மேகம் வந்து செம்மையாக இருட்டிக்கிட்டு வருது. இந்த மேகம் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து மீன் பிடிச்சது மழை பெஞ்சுன்னா எங்களுக்கு வந்து பயங்கரமாக நட்டமாயிரும். 1% கூட லாபம் பார்க்க முடியாது. நாங்கள் பிடிச்ச எவ்வளோ தான் டன் கணக்கு பிடிச்சாலும் அந்த மீன் எல்லாத்தையும் நாங்கள் வந்து வெறுமனை சும்மா கொடுத்த மாதிரி கொடுக்கணும். வெறும் 5 ரூபா 7 ரூபா இப்படி கேட்பாங்க, அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் போல் மீனை மட்டும் காயப்பட்டு மற்ற மீன் எல்லாத்தையுமே மற்ற மீனாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம வந்து இப்போதைக்கெல்லாம் ஒரு டன்னு போல் காயப்போட்டிருப்போம். காயப்பட்டது மட்டுமே மற்ற மீன்லாம் இருக்குல்ல என்ன பச்சையாக இருக்குல்ல அந்த மீன் எல்லாத்தையுமே நாங்கள் பச்சையாகவே ஐஸுக்கு ஏற்ற போகிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு வந்து சேஃப்டி தான். 1 டன் காயப்பட்டாலும் அது எப்படி மழையில் நனைஞ்சாலும் இது பண்ணாலும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 4 டன் போல் இருக்கும். ஏன்னா நம்ம பிடிச்சது ஒரு 5 டன் போல் மீன்களை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். எடை போடும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை டன் வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ வந்து நாங்கள் வந்து வண்டிக்கு தான் ஏற்றிட்டுருக்கோம். வண்டிக்கு எப்படி ஏற்றுறோங்கிறத பார்க்கலாம். அங்கேருந்து மீனை ஏற்றிட்டு இங்கே கொண்டு வந்து தட்டிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து நம்ம மீன் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்னு அப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க கம்பெனி பேர் அண்ணன் கொள்ளுது. அண்ணன் வந்து சாம் அண்ணா எடுக்காங்க நம்ம நேத்திலேயே எல்லாத்தையும். அடே கொண்டாங்கடா
பார்த்தீங்களா மேகத்தை பார்த்தீங்களா எப்படி இருட்டிகிட்டு வருதுன்னு. இதுக்கு முன்னாடி கூட மேகம் கம்மியாக இருந்துச்சா, மேகம் அதிகமாக வந்துட்டு. நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த மீனை வந்து நாங்கள் ஐஸ்க்கு ஏற்றுறோமோ அவ்வளோதான் நல்லது. மெயினாக நாங்கள் வந்து இப்போ ஏற்றுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்லில் வந்து இந்த வெதர் கண்டிஷனை பார்த்தோம். அப்போ வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் அதில் வந்து ஒரு மணிலேருந்து 2 மணிக்குள்ளே வந்து 90% மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துலாம் மீனை காய போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அந்த ஒரு காரணத்தில் இது பண்ணியாச்சு. இருந்தாலும் இதுலேயும் நம்மளுக்கு வந்து லாபம் இருக்குது, லாபம் இல்லாமலாம் கிடையாது. நம்ம இடத்துல நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் இருக்குது. இந்த பாக்ஸில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதான் நினைக்கேன். வேண்டாம் சொல்லுங்க, நாங்கள் வந்து தட்டிக்கிறோம் அவ்வளோதானே. அப்படியே அங்கிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு போங்க அவ்வளோதானே. வேண்டாண்டே சொல்லலை ஐயா. இதையும் ஐஸ் தான் அடிச்சு ஏற்றுவாங்க. வேலைகள் இனிமேல் தான் மும்முரமாக நடந்த ஆகணும். நம்மளுக்கு இருக்க இருக்க காற்றும் பயங்கர உரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. கடலை பாருங்கள் என்ன வாங்க வாங்கிட்டு இருக்குண்டு. ஐஸ் எடுத்து ஐஸ் நெத்திலையும் கலந்துதான் போடுவாங்க. பாக்ஸு கீழே ஐஸ் அடிச்சிட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் நெத்திலி ரெண்டையும் கலந்து அடிக்கும் போது அந்த உள்ளே ஃபுல்லாக நெத்திலி ஃபுல்லாக ஐஸாகவே தான் இருக்கும். ஒரு பாக்ஸே நிறைஞ்சிட்டு பார்த்தீங்களா. நான் தட்டி கிலோ எழுந்துருக்கேன். நம்மளுக்கு வந்து நெத்திலி இந்த வண்டியோடு தாண்டி இன்னொரு பெரிய வண்டி பிடிக்குங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து வேலைகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நேரமாகி நம்ம நெத்திலி பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குது, பல பலன் இருக்கா. அதுதான் இந்த சப்போட்டா நெத்திலி. நம்ம நெத்திலியை மட்டும் காய போட்டிருந்தோம்னா நம்மளுக்கோட விலை வந்து எப்படி தெரியுமாங்க. காய போட்டிருந்தா ஒரு 5-6 லட்சம் முடியாது போயிருந்திருக்கோம். இன்றைக்கி பிடிச்ச மீன் மட்டுமே இதே. இது நம்ம வந்து இப்போ பச்சை கொடுத்துட்டோமா, கொஞ்சம் போல் தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து காஞ்சிட்ருக்கு. பச்சை கொடுத்தனால இதோட விலை எனக்கு தெரிஞ்சு 2-3 லட்சம் முடிய போகும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து செமையான இன்றைக்கி ஒரு லாபம் தான். ஏன்டா நம்ம பின்னாடி இந்த மேகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மேகம் இருட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்பவே கூடாது. ஏன்னா நம்ம ஊரில் எப்போ மழை பெய்யும் என்ன பண்ண ஏது பண்ணுறோம் நம்மளால் கணிக்கவே முடியலை. அதனால தான் நாங்கள் பச்சையில் கொடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்க. வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்படி நம்ம தூத்துக்குடி மீனன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து கடலில் வேலைகள் எல்லாமே நம்ம போட்டனால நம்ம இறங்கி வேலை கண்டிப்பாக பார்த்தே தான் ஆகணும். அதனால தான் நாங்கள் ஃபுல்லாக இப்படி தான் இருப்போம். மூஞ்சிலாம் கருத்து போய் உடம்பு ஃபுல்லாக செவலாகி அப்படி தான் இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை விட அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.